சென்னையில் எக்ஸிபிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எம் மாமிஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் சென்னைக்கு தீவுத்திடலில் போட்டிருக்க கடை தான் பார்க்க போகிறோம். இந்த கடை பார்த்திங்கன்னா 10 ரூபீஸ், 20 ரூபீஸ், 30 ரூபீஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பொருட்கள் வச்சுருக்காங்க. கடையோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாக்யா பிளாஸ்டிக்ஸ். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் போடுக்க தவறாமல் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கடை பார்த்திங்கன்னா 10 ரூபாய், 20 ரூபாய், 30 ரூபான்னு சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. செராமிக் ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 10 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த செராமிக் கப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 10 ரூபீஸ் கிடைக்குது. உண்மையிலே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் வச்ச ஒரு டீ கப். இது எல்லாமே கூட 10 ரூபீஸ் தான். இங்கே இருக்க கப்ஸ் எல்லாமே, இந்த செராமிக் கப்ஸ் எல்லாமே 10 ரூபீஸ்க்கு விற்கிறாங்க. அட்ரஸ் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. இது எல்லாமே கூட 10 ரூபாய் தான். இது எல்லாமே இப்போ நான் காட்டுற எல்லாமே வந்து ஒரு ஒரு பீஸும் 10 ரூபாய் தான். நீங்கள் இந்த வீடியோ வந்து இப்போ பார்க்குறீங்கன்னா ஒரு ஜனவரி 2nd, 3rd மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கடைகளையும் ஓப்பன் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து அவ்வளோவா வந்து கடைகள் வந்து ஓப்பனில் இல்லை. அப்புறம் நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து ஒருத்தவங்க வாங்கின ட்ரேல இருக்குது. பார்த்திங்கன்னா ஃப்ளவர் வேஸ்லாம் வச்சுருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா 30 ரூபீஸ் அது. இந்த மாதிரி நிறைய பிளாஸ்டிக் பொருட்கள் வச்சுருந்தாங்க. குவாலிட்டி வந்து 10 ரூபாய்க்கு ரொம்பவே பரவாயில்லை. இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் பிளாஸ்டிக் தான். அப்புறம் மரக்கரண்டி உடன் ஸ்பூன்லேயும் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க இந்த கடையில். கடை பேர் பாக்யா பிளாஸ்டிக்ஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பர் லாக் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இதான் ஏர் டைட்டாக நீங்கள் வைக்கிறோம்னா ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மோமோஸ் மேக்கர். அது ஏதாவது ரொம்ப அச்சு மாதிரி வச்சு செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய டம்ளர்ஸ், சோப் ஹோல்டர்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறம் ரோலிங் பெயின், சப்பாத்தி கட்டையெல்லாம் இருந்தது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ரிமோட் கவர். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மரக்கரண்டியில் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. இதெல்லாமே வந்து 20 ரூபீஸ் கிடைக்குது ஒன்று. இந்த கரண்டியில் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளமாக இருந்தது. நீங்கள் இதாக கிண்டுறதுக்கு, மிக்ஸ் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கட்டை. அப்புறம் மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு கரண்டி மாதிரி இருக்குது. இந்த கரண்டி 20 ரூபான்னா செம்ம ஆஃபருங்க. ரொம்ப நல்லா இருந்தது அங்கே. அப்புறம் இதெல்லாம் ஸ்பூன் ஸ்டாண்ட், பென் ஸ்டாண்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கூட 20 ரூபீஸ் தான். இப்போ நான் காட்டுறது எல்லாமே 20 ரூபீஸ் கிடைக்கிது அங்கே. இதுவுமே ஒரு கிரேட்டர். அப்புறம் இது வந்து நம்ம பெடிக்கியூர் யூஸ் பண்ணுறதுக்கான கிட் மாதிரி இருக்குது. சில பொருட்கள்லாம் வந்து 10 ரூபீஸ்க்கு ரொம்ப குவாலிட்டியாகவே வச்சுருக்காங்க, ஆனால் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா சில ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், அகர்பத்தி ஸ்டாண்ட், பென் ஸ்டாண்ட் அதெல்லாமே இருந்தது. சீப்பு அதெல்லாம் வச்சுருந்தாங்க இந்த சைடில். நிறைய கடைகளில் வந்து மோஸ்ட்டாக எல்லாமே வந்து காமனாக தான் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிளாஸ்டிக்ஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு, ஏதாவது சோப் பவுடர் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது பிளாஸ்டிக், குவாலிட்டி நல்லா இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 20 ரூபீஸ் கிடச்சிது. ரொம்ப நல்லா இருந்தது குவாலிட்டி. அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெடிக்கியூர் செட்டெலாம் இருந்தது. கண்ணாடி மாதிரி வச்சு ரொம்ப நல்லா இருந்தது இது. அப்புறம் கயிறு, ஆயில் ஸ்டாண்ட், ஆயில் கண்டெய்னர்லாம் கூட வச்சுருந்தாங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டு, இதுவுமே நல்லா இருந்தது. அப்புறம் இதெல்லாம் வந்து மல்டி பர்பஸ் கண்டெய்னர். ஏதாவது நீங்கள் ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கையில யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும்.
இந்த மாதிரி நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. நிறைய பேர் ரொம்ப விரும்பி வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க இந்த கடையில். ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக இருந்தது இந்த கடை அங்கே. இப்போ ஜனவரிக்கு மேலே தான் வந்து மோஸ்ட்டாக எல்லா கடைகளும் ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ வந்து அந்தளவுக்கு வந்து கடைகள் இல்லை. இந்த கண்டெய்னர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபர்பஸ் ஸ்டாண்ட் தான். நீங்கள் பென் ப்ரஷ் இதெல்லாம் வச்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய டாய்லெட் ப்ரஷ், அப்புறமா வந்து சிங்க் ப்ரஷ்லாம் கூட இருந்தது. இதெல்லாம் வந்து சும்மா நிறைய கண்டெய்னர்ஸ் வச்சுருந்தாங்க, ஸ்பூனோடு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா செம்பு பாத்திரம் மாதிரி இருந்தது. இதெல்லாம் இந்த பூஜைக்கு யூஸ் பண்ணுற மாதிரிலாம் இருந்தது. இது நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருப்போம். இது ஒரு சின்ன வைப்பர் மாதிரி வச்சு கொடுக்குறாங்க நமக்கு, ப்ரூம் ஸ்டிக் மாதிரி. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மாதிரி இருந்தது. குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதேசிவ் ஹூக் மாதிரியான ஸ்டிக்கர்ஸ் மாதிரியான ஹோல்டிங்லாம் இருந்தது, ஹூக்ஸ் இதெல்லாமே. அப்புறம் இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் தான், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. 20 ருபீஸ் கிடைக்கிது நமக்கு. இப்போ நீங்கள் ஏதாவது கம்மல் செயின் இல்லை ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறீங்க டேபிள் மேலேனா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இந்த பாக்ஸஸ்லாம் ட்ரை பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. நான் தொட்டு பார்த்ததுனால சொல்கிறேன், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அந்த சோப் ஹோல்டர்ஸ் எல்லாம். சோப் ஹோல்டர்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் பேசின் மேலே வச்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் அதிலே க்ளோஸ் பண்ணி வர மாதிரியும் இருந்தது. அப்புறம் பாட்டில் கிளீனர்ஸ்லாம் கூட 20 ருபீஸ் கிடைக்குது. அப்புறம் இதெல்லாமே வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான், நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதிலே வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக்லேயும் கிடைக்கிது நமக்கு சோப் ஹோல்டர்ஸ், 20 ருபீஸ் அது. இங்கே என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 35 ருபீஸும் சின்னங்களுக்கு வந்து 20 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னெல்லாம் வாங்குவீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த மாதிரி நிறைய கிரேட்டர்ஸ், பீலர்ஸ், அப்புறமா வந்து ஃபனல், அப்புறம் நிறைய ஆக்சசரிஸ் டூல்ஸ்லாம் கூட இங்கே இருந்தது. லைட்டர், மிரர், அந்த மாதிரி நிறைய பொருட்கள் வச்சுருந்தாங்க. நீங்கள் காமனாக பார்த்தீங்கன்னா எல்லா கடைங்களையும், எல்லா 10 ரூபாய் கடையிலையும் மோஸ்ட்டாக இதெல்லாம் காமனாக வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பென், இதெல்லாமே அப்புறம் சிசர்ஸ், கட்டர், அது கட்டர் மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா கிளாஸ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர். இது வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் கிடச்சிது, ரொம்ப நல்லா இருந்தது அந்த கண்டெய்னர். அப்புறம் இது வந்து அச்சு முறுக்கு செய்கிறது. அப்புறம் இது ஒரு சோப் ஹோல்டர் தான். அப்புறம் இந்த மாதிரி லெமன் ஜூஸ் எடுக்கிறது, இந்த ஸ்பூன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது, ஹார்ட் ஷேப்பில். அப்புறம் நிறைய ஃபோக்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. அப்புறம் டம்ளர் பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவியான இருந்தது உண்மையிலே. அந்த ப்ரைஸுக்கு 20 ருபீஸ்க்கு ரொம்ப ஒர்த்தான ப்ரைஸ் அது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது, ரொம்ப லைட் வெயிட்டெல்லாம் கிடையாது, ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்காகவே இருந்தது அது. அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெய் ஸ்டோர் பண்ணுற மாதிரியான தூக்குவாளி மாதிரி சின்ன சின்னதாக ரொம்ப க்யூட்டாக வச்சுருந்தாங்க அதெல்லாம். அப்புறம் நிறைய ஸ்பூன்ஸ் அதெல்லாம் கூட இருந்தது. அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரேட்டர்ஸ், அப்புறம் நிறைய வந்து தட்டுலாம் நிறைய வச்சுருந்தாங்க, அதெல்லாமே 20 ருபீஸ் தான். இந்த கிரேட்டர்லாம் சின்ன ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வருது. ட்ரேஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூட 20 ருபீஸ் தான், ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே. இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வச்சு கொடுக்கலாம், நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா தொட்டுக்க வச்சு கொடுக்குறதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அது. இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன், நிறைய வெரைட்டிஸும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது, நிறைய டிசைன்ஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் மக் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய எக்கச்சக்கமாக வச்சுருந்தாங்க இந்த கடையில். இந்த கடை பேர் வந்து பாக்யா பிளாஸ்டிக்ஸ்னு வச்சுருக்காங்க. மக்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. கிளாஸ்வேர் ஐட்டம்ஸ்லாம் எல்லாமே செராமிக் தான்.
அப்புறம் அகர்பத்தி ஸ்டாண்ட்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து 20 ருபீஸ் தான் இந்த கப்பெல்லாம். இந்த ஆரஞ்சு கப்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாமே பிளேட்ஸ் தான். வெளியே வந்து நிறைய இந்த மாதிரி பிளாஸ்டிக்லேயே வந்து நிறைய வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய பாஸ்கெட்லாம் கூட இருக்குங்க. வெளியே வந்து இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வச்சுருக்காங்க. பெரிய பெரிய கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் தான் இங்கே. அதிலே வந்து சின்ன சைஸும் இருக்குது. இங்கே கண்டிப்பாக வரவங்க வந்து யாருமே வந்து டீ திடல் வந்தாங்கன்னா கிளாஸ்வேர் வாங்க போகவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அகர்பத்தி ஸ்டாண்ட் கூட வச்சுருக்காங்க. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், அகர்பத்தி ஸ்டாண்ட் வந்து அங்கே 30 ருபீஸ் கொடுத்துருந்தாங்க, இங்கே வந்து 20 தான். இந்த மாதிரி குட்டி குட்டி பவுல்ஸுமே அங்கே இருக்குது, செராமிக் எல்லாமே. இது வந்து 20 ருபீஸ். இங்கே இருக்க எல்லாமே வந்து 20 ருபீஸ் தான். கிளாஸ்வேர் கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருந்ததுங்க, எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஃப்ளவர் வேஸ் எல்லாமே கூட 20 ருபீஸ் தான். இது வந்து 30 ருபீஸ். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது 30 ருபீஸ் இதுவும். அப்புறம் இது எல்லாமே வந்து 20 ருபீஸ் தான். இந்த கிளாஸ் எல்லாமே நம்ம 2 பீஸ் வாங்கினா கூட போதும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய கலர் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்கங்க. பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலர் இருக்குது. அப்புறம் நிறைய செராமிக் கலெக்ஷன்ஸில் கூட அங்கே வச்சுருந்தாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு இந்த தனி வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.